இன்னைக்கு வந்து நான் திருப்தி கேட்டரிங் சர்வீசஸ் வாசல்ல தான் இருக்கேன். துணியை வச்சு அப்படியே ஓபன் பண்ணுங்க. பிரியாணி செஞ்சதே நான் தான். ஆடி ஆடி இந்த ஃபேனா? ஐயோ ஹலோ, ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷாமந்தா கிரண். இன்னைக்கு வந்து நான் திருப்தி கேட்டரிங் சர்வீசஸ் வாசல்ல தான் இருக்கேன். பொதுவாக சாப்பாடுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஃபுட்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் நிறைய பேருக்கு இந்த ஃபுட் எப்படி செய்கிறாங்க, எங்கேருந்து நமக்கு வருது, அங்கே உள்ள நமக்கு வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த மிஸ்ட்ரி சீக்ரெட் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரேக் பண்ணி ஆக்சுவல் ஹோட்டல் கிச்சன்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனக்கு இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த கிச்சன்ஸுமே விசிட் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு கிச்சனுக்குள்ளே போகிறேன், ஒரு பிஸி கிச்சனுக்குள்ளே. And in the Tripti Catering Service owner, எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவர் தான். இமீடியட்டாக வாங்க, யாருன்னு போய் பார்க்கலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். மீட் சசி அண்ணா. இவங்க வந்து நம்மளோட ஆயுத எழுத்துல நடிச்சாங்க, பெரியாண்ணா நடிச்சாங்க. பட் இதுதான் வந்து அவரோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? எனக்கு என்னன்னா, எனக்கு நம்ம எப்பவுமே ஆர்டர் பண்றோம், சாப்பிடுறோம், நம்ம வந்து கிச்சன்ஸ்குள்ள இது எப்படி நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு இட்லி ஆர்டர் பண்றேன்னா அது எப்படி ரெடி ஆகுது? ஸோ நமக்கும் நம்ம ஆடியன்ஸஸ்க்கும் நீங்க அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். எக்ஸாக்ட்லி, ட்ரெடிஷ்னல் சாம்பார் இதுதான். இது ஒரே ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே சாப்பிட முடியும். எக்ஸாக்ட்லி. இந்த சாம்பார் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 600 to 700 மெம்பர்ஸ்க்கு ரெடி பண்ணுறோம். இது வந்து ஈவினிங் செஷனுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி மார்னிங் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஈவினிங் மட்டும். இங்கே வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து இப்போ பிஃபோர் கோவிட் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 3000 to 4000 மெம்பர்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இந்த போஸ்ட் கோவிட்ல கொஞ்சம் லாக் ஆனதுனால, இந்த லாக்டவுன் அந்த ப்ராப்ளத்தினால இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 1000 to 2000 மெம்பர்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்கோம், வெஜ்ஜும் வச்சுருக்கோம், நான்வெஜ்ஜும் வச்சுருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து பிரியாணி மேன் சொல்லி ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு பல்லாரம்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எடுக்கிறோம், அது ஃபுல் நான்வெஜ் பிரியாணி அரம்போடு எடுக்கிறோம். ஏய் சாம்பு மாவுடே, நர்ஸு வெஜிடேரியன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீ தான் நிற்கிற. நெக்ஸ்ட்டு இது வந்து திணை உப்புமா. இது வந்து ஆத்தென்டிக்காக எஸ் ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க இல்லையா, நிறைய இடத்துல கிடைக்கும் கிடைக்காது இல்லையா. ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஆர்கானிக் அப்படி தான் வச்சுருப்பாங்க. பட் நம்ம கிச்சனில் டெய்லியுமே ஒரு ஆர்கானிக் ஃபுட் லைக் திணை, ராகி, சம்பா இந்த மாதிரி வெரைட்டிஸில் டெய்லி ஆத்தென்டிக்காக ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு, ட்ரெடிஷ்னல் ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது ஹெல்த்தி ஃபுட் அந்த கான்செப்ட்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து திணை பண்ணிருக்கோம். செக் பண்றாங்க, இப்போ அவங்க ரிப்போர்ட் ஃபீட்பேக் கொடுக்க போறாங்க. தேங்க்யூ. எஸ், இது கூட ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் எக்ஸலண்டா இருக்கும். இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. இதுக்கு வந்து சைட் டிஷ் இல்லாமல் வெறும் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்க. இதுக்கு ஒரு பிரிஞ்சால் கோஸ்து இல்லைனா ஒரு ஆனியன் ரைத்தா இல்லை ஒரு வெஜ் குருமா அந்த ஸ்டஃப்போடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அது லைட்டாக கேரளி பார்த்தீங்கன்னா அது ஹாட் அப்படியே இருக்கும். வாங்க
நம்ம மாசிவான ஒரு இட்லி காம்போ போய் பாப்போம். உங்களோட ஃபேவரட்ல? எஸ் எக்ஸாக்ட்லி. பாருங்க. ஓகே. வா. சி. இதுல எவ்வளவு இட்லிஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஒரு ரஃப் கால்குலேஷன் நீங்களே சொல்லுங்க. 550 இட்லிஸ். 550 இட்லிஸ் இதுக்குள்ள இருக்கா? இது வந்து ஒரே ஒரு ஹாட் பேக் தான் பாக்குறீங்க. மத்த ஹாட் பேக்லாம் நம்ம ரெஸ்டாரன்ட்ஸ் போயிடுச்சு. ரெஸ்டாரன்ட்ஸ் போயிடுச்சு. எஸ். நீங்க அதான் அப்ப வந்துட்டீங்கன்னா 1000 இட்லிஸ் ஒரே டைம்ல பாத்துக்கலாம் நீங்க. ஓகே ஓகே. அடுத்து வந்து நம்ம இட்லி ராக் வேணா பார்க்கலாம். இட்லி ராக். ஆ எஸ். இதெல்லாம் நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க. இப்போ இதை பார்க்கலாம். இதுதான் இட்லி ராக்கு. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரே. இந்த ட்ரே வந்து 1, 2, 3, 4, 5 ஒரு பிளேட்ல வந்து 20 இட்லிஸ் வரும். 20 இட்லிஸ் இந்த மாதிரி 6 ட்ரே வரும். இந்த மாதிரி 6 ட்ரேல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா டோட்டலாக 620 120 இட்லிஸ் 20 இட்லிஸ் ஒரு அட் அ டைம் ரெடி பண்ணலாம் 7 மினிட்ஸ்ல ரெடி பண்ணலாம் அதுதான் இங்க மேட்டர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான் இதெல்லாம் இது வந்து நம்மளோட ஸ்டீமர் அந்த பாய்லர் வழியா ஹாட் ஆகி ஸ்டீமருக்கு வந்துருச்சுன்னா இதுல வந்து ரைஸ் வந்து பாயில் பண்ணிக்கலாம் ரைஸ் இதுல வந்து 20 கேஜஸ் ரைஸ் வந்து 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் ஓகே ஓகே யூஸ்வலா வீட்டுல நீங்க எல்லாமே ரைஸ் இதுல வடிச்சுப்போம் என்னது? இன்னைக்கு வந்து திருப்தி பிரியாணி கிடையாது, சமந்தா பிரியாணி. ஆக்சுவலி இந்த பிரியாணிலயே வந்து அந்த பிரேக்கிங் செரமனியே ஒன்னு இருக்கு அப்படி சொல்வாங்க. அது இன்னைக்கு அந்த செரமனி நான் ஓபனிங் செரமனி கிடையாது, பிரேக்கிங் செரமனி. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு பாருங்க என்ன இப்ப அந்த ஸ்மெல்ல அரோம பாருங்க இப்ப எப்படி இருக்குன்னு. அப்படியே இப்படி தள்ளுறலாம் உங்களுக்கு எல்லா ஸ்மெல்லையும். மாஸ்டர் வாங்க இது எப்படின்னு பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கண்ணா, இப்போ பாருங்கண்ணா, இப்போ பாருங்கண்ணா. நீங்க இவர் தான் நம்ம செஃப் சிரஞ்சீவி. சிரஞ்சீவி. ஆமா. சோ இப்போ இங்க ரெடி பண்ணது எல்லாமே வந்து அண்ணனோட ஹோட்டலுக்கு அங்க போய் பாப்போம். அங்க போய் பாப்போம். அங்க போய் பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாஸ். பரோட்டாஸ். கிழி பரோட்டா. பன் பரோட்டா. செம்ம ட்ரை. காயின் பரோட்டா. இதெல்லாம் அங்க போய் பாப்போம். அங்க போய் பாப்போம். எஸ். கிச்சன்ல பார்த்துட்டோம். மசாலா எல்லாம் இங்க தான் ரெடி ஆகும். 100% இங்க தான் ரெடி ஆகுது. சோ அந்த மசாலா அங்க போய் பாப்போம். எப்படி பரோட்டா ரெடி ஆகுதுன்றது அங்க போய் பாப்போம். ஓகே அங்க போலாமா? அங்க போலாம். சொல்லுங்க சமந்தாவோட ஃபேவரட் டிஷ் இன்னைக்கு வந்து முதல் பில்லா வந்திருக்கு. இட்லி எங்க இருக்கு? தோருக்கு. என்னங்க இப்போ இட்லி என்ன பண்ணோம்? இப்போ இட்லி இது எடுங்க. 4 இட்லி எடுத்து வைங்க. அதுல 6 இட்லி கேட்டாரு. முதல்ல 4 வைங்க. 6 இட்லி ஒண்ணா கட்ட முடியாது. 4 வைங்க. அதேதான். இப்போ உங்களுக்கு நீங்க மடிப்பீங்களா? இது நீங்க மடிக்க மாட்டீங்க. நான் மடிச்சிடுவா. தேங்க் யூ. சந்தோஷமா சாப்பிடுங்க. ஸ்பெஷல் தோசை ஒன்று ஊத்த போறாங்க. அது ஸ்பெஷல் தோசையா இல்ல ரொம்ப ஸ்பெஷல் தோசையான்றது இப்போ அவங்க ஊத்தும் போது பாத்துருவோம். கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்த பத்தி எடுத்துட்டு வாங்க. சரிங்க. இந்த தோசை ஓகேல? பாசா? ஜஸ்ட் பாஸ். இப்போ ஒரு தோசை நம்ம பாஸ் போடுவார் பாருங்க.
பாத்தீங்களா அபூர்வ சகோதரர்கள் குசும்பு பத்தியாடா ரொம்ப ரொம்ப குசும்பு சகதம் விடு ஹீரோஸ் ரெடி தம்பி பேர் வந்து பிரதாப் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நம்மளோட கஸ்டமர் தம்பியை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்பதுலேருந்து நம்ம கேட்டிங் சாப்பிட்டு தான் இப்படி ஆகிட்டு இருக்காரு இவர் மட்டும் இல்லை இவர் ஃபேமிலியே என்டையராக அப்படியே ஆகிட்டாங்க எல்லாருமே அப்படிதான் மாஸ்டர் சப்பாத்தி மாஸ்டர் நாளைக்கு உங்களுக்கு லீவு சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு போடுங்க இப்ப போடுங்க அவ்வளவுதான் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க போடுங்க இப்போ அங்க பண்ணிட்டீங்க கல்லு கல்லு யாரு இந்த ஃபேனா ஐயோ நாடி வந்த காரியம் நன்மையில் முடிந்ததா உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன் சப்பாத்தி செம்மையா செஞ்சாச்சு ஆமா அடுத்த வித்த பரோட்டா கிளி கிளி பரோட்டா கிளி பரோட்டா செய்யலாம் ஓகே கொஞ்சமா போடுங்க இன்னைக்கு எல்லாமே வந்து சமந்தா ஸ்பெஷல் இப்போ அடுத்து என்ன பண்ண வந்து உங்களுக்கு மஷ்ரூம் பன்னீர் மஷ்ரூம் பன்னீரும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே எடுத்து வைங்க என்ன வச்சுருக்கீங்க இப்போ மஷ்ரூம் ஓகே அப்புறம் மஷ்ரூமையும் பன்னீரையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி ஸ்டஃப்பு பரோட்டா மாதிரி வச்சுருக்கோம் இப்போ மஷ்ரூமும் பன்னீரும் ஃப்ரை பண்ணுதா ஆமாம் அதை மட்டும் இப்படி மேலே வைக்கிறோம் ஆமாம் இன்னும் கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க பன்னீர் வேணா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வைங்க ஆ ஓகே உள்ள இருக்கிற ஸ்டஃப் வர மாதிரி நல்லா கலக்குங்க ஓகே ஓகே இப்போ அது மேலே அப்படி விடுங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஆ அப்படி விடுங்க அப்படி இன்னும் கொஞ்சம் கூட விடுங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து சேர்ந்து அப்படியே டேஸ்ட்டாக அப்படி சூப்பராக அப்படி வரும் ஆமாம் ஓகேவா அது மேலே வைங்க அது கூட பரோட்டா ஓகே ரைட் இப்போ இது பேர் மிக்ஸ்டு வெஜிடபிள் கிழி பரோட்டா மிக்ஸ்டு வெஜிடபிள் கிழி பரோட்டா எஸ் கரெக்ட் இது இப்போ ஆக்சுவலி இப்போ ரொம்ப இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டி ஆயிடுச்சு இப்போ அது நான்வெஜ்ல இருந்த பரோட்டா இப்போ வெஜிடேரியன்ல ரொம்ப ட்ரெண்டி ஆயிடுச்சு ஆமா போடுங்க அது என்னன்னு சொன்னீங்கன்னா தெரியும் தூங்க அப்படியே நல்லா அப்படியே தூவி அந்த பக்கம் மடிங்க இட்லி மடிச்சிங்களா அதே மாதிரி மடிங்க மறுபடியும் இன்னொரு மணி மடிங்க ஆ பயங்கரமா ஸ்டெப்லாம் வைக்கிறீங்களா டைட் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான் இப்போ அதை போட்டு அந்த நாட் போடு போடுங்க மாஸ்டர் போட்டுட்டுமா ஆ போடுங்க அவ்வளோதான் இப்படி ஒரு நாட்டு அப்படி ஒரு நாட்டு போதுமா நல்லா போடுங்க ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் ரைட் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படி இருக்க போகுது இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் பன்னீர் பன்னீர் மஷ்ரூம் மஷ்ரூம் பீன்ஸ் கேரட் பீன்ஸ் கேரட் சால்னா சால்னா வெஜ் சால்னா வெஜ் சால்னா அப்புறம் நெய் லோ ஆட் அவ்வளவுதான் சமந்தா வந்து அடுத்த தடவை வந்து ஒரு கிழி பரோட்டா ஸ்டால் ஓபன் பண்றாங்க एक्चुअली ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த கான்செப்ட் சாப்பிடும்போது இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் வாவ் சோ இப்டி தான் இந்த கிழி பரோட்டாவோட process ரெடி ஆகுது எக்ஸாக்ட்லி அது ஓபன் பண்ணி சாப்பிடும்போது தான் தெரியும் அவர் ஃபிட்னஸ் ட்ரைனர் ஸோ எப்பவுமே நான் ஃபுட்டு வாங்கணுன்னா டயட் இருக்கணும்னா அன்னைக்கு தான் வந்து கேட்பேன்
எங்கள் என் வீட்டிலே இந்த ஹோட்டலில் சாம்பார் வந்து ஃபேவரெட்டு. சாம்பார் மட்டும் இட்லிக்கு ஒரு இட்லிக்கு சாம்பார் ஒரு குடம் போய் சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எங்கள் ஹோட்டல் கடையில். ஓப்பன் பண்ணுங்க பண்ணுங்க. இது ஓப்பன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க் தான் உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள், இது ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க, நீங்களே பாருங்க. அண்டாக்கா கசம் அமுக்கா கசம் பிறந்திடு சீசே அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டு பாருங்க. கிழி 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 எப்படி சாப்பிடணும் எப்படி எடுங்க. தாராளமாக மேலே லைட்டை ஊற்றிக்கலாம், லைட்டை அடி தொட்டுக்கோங்க. அயனாவரத்தில் இருக்கு திருப்தி ஃபுட் சென்டர். இங்கே வந்து அண்ணா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரன் பண்ணுறாரு, அதோட நம்பரை நான் கீழே ஐ வில் டேக் இட். ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் ட்ரை திஸ் ஃபுட். அண்ட் டோர் டெலிவரியும் இங்கே 100% எல்லாமே அவரே ப்ரொவைட் பண்ணுறாரு, நேர்மையில் எல்லாருக்குமே பண்ணுறோம் நாங்கள். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச், மீட் யூ இன் அன் அதர் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.